Hi guys, welcome to American Truck Simulator. This is Sai Gaming Studio. I am Ungal Sai. We are in the game ready. So, we continue. So, last episode, we வந்து Ogden Jackpot. So, Ogden Jackpot is the Route 80 Jackpot. So, in the Jackpot is Winnemucca. So, this is a short journey. Last time, we rested. So, we continue. We 7 hours 52 minutes. So, we rested. We job continue. So, 7 hours we have job. I choose a job. I choose my job on the cables 1910 jackpot land Winnemucca poro. So pay pathina on the 6,451 3 hours la nama poite reach aiduvanga. So kammi pay da but on the nama on the already inga on the இன்னிக்கே வந்து நம்ம ரெண்டு ஜாப் பண்றதுனால இது ஓரளவுக்கு ஒரு டீசன்ட்டா தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஆக்டன்ல இருந்து Jackpot on the job delivery pannom ipo jackpot la irundhu nama apdiye Winnemucca poi anga job delivery pannittu appo dhaan nama rest edupom so idu vandu namakku correct ah irukum adanaladha idu eduthen inda job edutha adu mattum illama cables idu konjam paakradhukku inda cargo vandu ellaam vityasama irukku so adanaley inda cargo na choose panna so ipo kadagadan adu mattum illama nama pathina nama engiyume povana straight ah sell goods nama ipo irukra idathileye இதே கம்பெனிலயே நமக்கு இப்ப ஜாப் கிடைச்சிருக்கு சோ ஈஸி தான் இப்போ நம்ம வண்டி ஆன் பண்ணலாம் ஓகே வண்டி ஆன் பண்ணி வண்டி எடுத்தாச்சு சோ அதே ட்ரக் தான் யூஸ் பண்றேன் இப்போ சாரி அதே ட்ரைலர் சாரி அதே ட்ரக் தான் யூஸ் பண்றேன் வேற ட்ரக் எதுவும் மாத்தல நம்ம ஜாப் டெலிவர் பண்ணது அந்த இது இந்த லாங் லோடுன்னு இருக்குல And this is our job delivered. Now we job pick up. So cables take job. That's our trailer. Okay. Then our last delivered trailer. Fish tail food. வித்தியாசமா இருக்கு பக்கத்துல இருக்க ட்ரைலர். ஓகே அட்டாச் பண்ணியாச்சு. எப்பவும் போல இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு கீழே இறங்கி ட்ரைலர் அட்டாச் பண்றோம். இந்த ட்ரைலர் பக்கத்துல இருக்க ப்ளூ கலர் ட்ரைலர் வித்தியாசமா இருக்கு. Fish tail foods. இந்த ட்ரைலர் இப்ப நான் பார்க்கறேன் நான் ஃபர்ஸ்ட் டைமா. புதுசா ட்ரைலர் ஆட் பண்ணிருக்காங்க போல இந்த அப்டேட்ல ஓகே இப்போ நம்ம வந்து இன்ஜின் ஆன் பண்ணிட்டு எல்லா லைட்டும் போட்டு பாத்துறோம் எல்லா வர்க் ஆவுதா கரெக்ட்டா சோ எல்லா லைட்டும் வர்க் ஆவுது நோ ப்ராப்ளம் சோ இப்போதைக்கு எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டு வண்டி எடுக்க வேண்டியதுதான் Okay. One the company landed and I job choose பண்ணிட்டு அப்படியே கொஞ்ச நாள் நீங்க ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த கம்பெனில இருந்து நம்ம இப்ப ஜாப் எடுத்துட்டு போறோம் சோ அது மாதிரி போறதுக்கு முன்னாடி மேப் ஒரு வாட்டி பார்த்துடலாம் ஒரு சிம்பிள் ரூட் சோ 93 highway சொல்ல முடியாது ஸ்டேட் வேல இருந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டா போய் 80 highway ல ஜாயின் பண்ணி எல்கோ போறோம் எல்கோல என்ன அன்லாக்கபிள்ஸ் இருந்துச்சுனா அதையும் அன்லாக் பண்ணிட்டு போவோம் இங்க ஒரு கென்வர்த் டீலர் இருக்காங்க உள்ள போயிட்டு அடி போலாம் கரெக்ட்டா கென்வர்த் டீலர் வழியா தான போகுது எஸ் ஓகே கென்வர்த் அப்படியே அன்லாக் பண்ணிட்டு இந்த சிட்டி அன்லாக் பண்ணிட்டு எல்கோவையும் அப்படியே ஸ்ட்ரைட்டா வினமக்கா போய்டுவோம் வினமக்கால போய் bitumenல job deliver பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற rest area ல இங்க இருக்க rest area அங்க போய் நம்ம rest எடுத்துருவோம் so $6000 பே கரெக்ட்டா இருக்கும் பட் டைம் பார்த்தலாம் டைம் பாத்தீனா 9:05 AM so இன்னும் கொஞ்ச நேர இன்னொரு 2 hours 3 hours ல bank loan எடுப்பான் so already நமக்கிட்ட பாத்தீனா 92000 இருக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல நம்ம அப்படியே மெயின்டெய்ன் பண்ணிட்டு லல ட்ரக் வரும்போது ஒரு லல ட்ரக் வாங்குவோம் இன்னும் 2-3 எபிசோடுக்கு அப்புறம் யாரும் வரல இப்போதைக்கு இந்த ட்ரக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சோ அதனால இப்போதைக்கு 2-3 எபிசோடுக்கு இந்த ட்ரக்க யூஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வேற ஒரு மாட் ட்ரக் யூஸ் பண்ணலாம் ஏனா இப்போதைக்கு மாட் நிறைய வந்திருக்கு இந்த அப்டேட்டுக்கு சோ அதனால ஈஸியா இருக்கும் okay நம்ம oh அப்பா ஸ்டாப் ஆயிடுச்சு அது வேற டாக்ஸிக் இடிச்சி பிரச்சனை ஆகாம வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டேன் சோ நம்ம லெஃப்ட்ல போனும் ஸ்ட்ரைட் ஏவே 8 ஜாயின் பண்ணிட்டு யாரும் வரல சோ மேக்ஸिमम நம்ம யூட்டா எல்லாமே டிஸ்கவர் பண்ணிட்டோம் ஒரே ஒரு சிட்டி மட்டும் தான் இருக்கு லோகன் சொல்லிட்டு ஒரு சிட்டி சோ அது அப்புறம் நம்ம டிஸ்கவர் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நியூ வேகாஸ்ல இருந்து ஆரிகான் வாஷிங்டன் அந்த ரூட்டை நம்ம பார்க்கலாம் ஏனா அந்த ரூட்ல வந்து ஃபாரஸ்ட் நிறைய இருக்கும் ஃபாரஸ்ட் மிஷனரி ஜாப் இருக்கு சோ இப்போ என்னோட ஜாப் என்னோட ஏமே வந்து 2-3 எபிசோட்ல நம்ம வந்து ஓரிகானுக்கும் வாஷிங்டனுக்கும் போறதுதான் ஏனா அங்க போய் நம்ம ஃபாரஸ்ட் மிஷனரி DLC அந்த ஜாப் நம்ம चूஸ் பண்ணுவோம் ஏனா அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் பார்க்கிறதுக்கு நல்லாவும் இருக்கும் அதுக்காக ஸ்பீட் லிமிட் 70 ஓகே ஸ்ட்ரைட்டா இது போய் ஹைவே 80ல ஜாயின் ஆகும் இந்த ரோட் இப்போதான் 45 தாண்டி இருக்கும் ஸ்பீட் லிமிட் ஸ்பீடிங் அங்க இந்த ட்ரக் ஓட்டும்போது ரொம்ப உண்மையாவே நம்ம ரியலாவே ஓட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு வேற ஒண்ணும் இல்ல நம்ம வந்து டிஃபரண்ட் டைப் ஆஃப் கேமரா angle உள்ள चूஸ் பண்ணலாம் கேபின் உள்ள அதெல்லாம் வந்து கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ரோட் எங்க போகுது வாவ் ஒரு பெரிய ரிவரை கிராஸ் பண்றோம் so இப்போதைக்கு கரெண்டா நம்ம வந்து நிவாடா ஸ்டேட்ல இருக்கோம் அடுத்து ஓரிகன் அதுக்கு அப்புறம் வாஷிங்டன் முக்கியமா வந்து ஃபாரஸ்ட் மிஷனரி DLC அதுல இருக்கிற ஜாப் நம்ம பண்ணனும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்பா இறக்கம் 65 வந்துட்டோம் ஸ்பீடு பா இந்த ரூட்ல எல்லாரும் ஸ்பீடா வராங்கப்பா டர்னிங் ஸ்லோ அவ்வளோ அந்த டேர்னிங்கில் நல்லா திருப்பி விட்டேன் வண்டி திருப்பி பழைய மாதிரி தூக்கிக்கிச்சு நல்ல வேலை நம்ம எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப பெரிய வெயிட் இல்லை 19 டன் தான் கேபிள்ஸு இருந்தாலும் கொஞ்சம் உஷாராக போகணும் ஓகே சோ டைம் பார்த்தலாம் 6 hours இருக்கு ஜாப் டெலிவர் பண்றதுக்கு சாரி நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு 2 hours நம்ம போய்டுவோம் பாத்தீங்கன்னா 9 hours இருக்கு ஜாப் ரிமைனிங் நம்ம தூங்குறதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு 7 hours கிட்ட இருக்கு அழகான ஜாப் ஈஸியா பண்ணி முடிச்சிட்டு அங்க போய்ட்டு வினமக்கல்ல போய் ரெஸ்ட் எடுத்துடலாம் கண்டிப்பா இன்னைக்கு நம்ம நல்லா ஒரு 2 ஜாப் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் speed limit 50. Excuse me. இன்னும் கோல்டு எனக்கு போல ஒரே கோல்டா இருக்கு. ஓ முக்கியமானது பெட்ரோல். பெட்ரோல் பங்க் இங்க எங்க இருக்கா? गाइस நம்ம பெட்ரோல் போட்டு போய்டுவோம். ஏன்னா இங்க ஆப்போசிட்லயே பெட்ரோல் பங்க் இருக்கு. பெட்ரோல் போட்டுட்டு போறது தான் பெஸ்ட். ஏன்னா பெட்ரோல் பாருங்க லெஃப்ட் சைடுல இருக்க டிஸ்ப்ளேல லாஸ்ட்ல இருக்குது பாருங்க பெட்ரோல் கம்மியா இருக்கு. ரிஸ்க் எடுக்க வேண்டாம். பக்கத்துலயே பெட்ரோல் பங்க் இருக்கனால ஒரு பிரச்சனை இல்ல. அப்புறம் போற வழியில பெட்ரோல் பங்க் இருக்காது எதுமே இருக்காது. ஐஸ்கிரீம் ட்ரக் அப்படியே ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போயிடலாமா? ஓகே சின்ன சின்ன பெட்ரோல் பம்பாக இருக்கு பரவாயில்ல. இதுவே நம்ம பெரிய கார்கோ யூஸ் பண்ணியிருந்தோன்னா எடுத்துகிட்டே வந்துருக்க முடியாது. ஓகே நியூட்ரல் பார்க்கிங் பிரேக்கு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு இன்ஜினியும் ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே இறங்கிட்டு ஓட்டுற வழி தான். சின்ன பெட்ரோல் பங்காக இருக்குது இது பாருங்கள். இதுவே நம்ம பெரிய ட்ரக்கு பெரிய ட்ரெய்லர் யூஸ் பண்ணியிருந்தோன்னா உள்ளே வந்திருக்க முடியாது. பக்கத்துலேயே பர்கர் ஷாப் வேறு அப்படியே பர்கரை சாப்பிட்டு போய் நேர்ந்துடும். ஓகே இன்ஜின் ஆன் பண்ண வேண்டியதான். ஓகே எவ்வளோ இருக்குது? $451. நோ ப்ராப்ளம். அப்படியே நம்ம என்ன பண்ணோன்னா யூட்டன் எடுக்கணும். அம்மா ஓ அந்த பக்கம் இடிக்குதா? நல்ல வேலை. ஓகே யாரும் வரல. சரி அந்த கார் போட்டோம். அப்படியே இங்கே விட்டு நிறுத்திட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் ஜாயின் பண்ணுற வேண்டியதான். போ 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 சீக்கிரம் போ. ஓகே இப்போ அப்படியே ஹைவே 80ல் ஜாயின் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நல்ல வேலை பெட்ரோல் பங்க்கு பார்த்தேன் உஷாரா. இல்லைன்னா போகிற வழியில் பெட்ரோல் பங்க் இல்லாமல் போயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை இருக்கும். ஓகே ஹைவே ஜாயின் பண்ணியாச்சு. ஏத்து 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 ஸ்லோ பண்ணாத. அப்படியே வந்து இங்கே ஸ்டாப் பண்ணணும். அண்ணா ஸ்டாப் பண்ணிட்டேன். தேங்க்யூ நான் போகிறேன். அப்போ இந்த ஜங்ஷன் ரொம்ப டேஞ்சராக இருக்குது. அப்படியே கட் ஆகிட்டு உள்ளே ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குது. நல்ல வேலை அவன் ஸ்டாப் பண்ணதுனால ஈஸியாக உள்ளே புந்துடும். ஓகே ஸ்பீட் லிமிட் 80. ஒரு 65க்கு மேலே க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டுட்டு அப்படியே போயிட்டே இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து புது ரோடு. நான் இது வரைக்கும் இந்த மேப்பில் டிஸ்கவர் பண்ணாத ரோடு. ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். ஓகே 45 தாண்டியாச்சு ஸ்பீட் லிமிட்டு. இங்கே எது ஃபஸ்ட்டு சிட்டி எல்கோ. எல்கோவில் போயிட்டு அங்கே ஒரு ட்ரக் டீலர் இருக்காங்க கென்வர்த்து. அவங்கள டிஸ்கவர் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான் வின்னமக்காவுக்கு. அழகாக ரோட்டில் கிராக் விட்ருக்கு டெக்ஸ்சரில் சூப்பராக இருக்குது. உண்மையாகவே நம்ம ரியல் ரோட்டில் ஓட்டுற மாதிரி. ஓகே ஸ்பீட் லிமிட் வந்து 65ல் ஸ்பீட் லிமிட் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணிட்டேன். ஷிட் க்ரூஸ் கண்ட்ரோல் போட்ட உடனே நம்ம வே ஸ்டேஷனுக்கு போக சொல்கிறாங்க. ஸோ ரெட் கலர் வந்திருக்குனால நம்ம வே ஸ்டேஷன் போயே ஆகணும். ஓகே இங்கே ஒரு 10 நிமிஷம் வேலை முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். போலீஸ் கார் 34 டன் இருக்குது. ஸோ வெயிட் லிமிட் இது அவங்களுடைய ரூல்ஸ் படி வெயிட் இருக்கனால நம்மளை அமிச்சிட்டாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதை கூட இதை கூட லைசன்ஸ் எடு எல்லாத்தையும் கேட்பானுங்க. அப்புறம் ஃபைன் வேறு போடுவானுங்க. ஓகே, எல்லா வண்டியும் போங்க. அந்த ட்ரக்கும் போட்டோம். போ போ போ, இந்த காருக்கு அப்புறம் போகலாம். வண்டி ஸ்டார்டிங்கில் இழுத்து புஷ் பண்ணி அது அப்படியே ஒரு ரேஞ்சுக்கு வரத்துக்குள்ளே நொந்துடுறோம். க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, எல்கோ, அதுக்கும் எல்கோ ரீச் ஆக போகிறோம். ஹாஃப் மைல் தான் இருக்குது எல்கோக்கு. அப்படியே எல்கோக்கு உள்ளே போயிட்டு கென்வர்த் அன்லாக் பண்ணிவிட்டு, கென்வர்த் டீலர் அன்லாக் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுவோம். யாருக்கும் இங்கே ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. ஆக்சிடெண்ட்டாக இல்லை பிரேக் டவுனா, இவனா ஆப்போசிட் சைடு இல்லை இல்லை பிரேக் டவுன் ஆகிருக்கு வண்டி, பஸ்ஸு. ஓகே, நம்ம எல்கோக்கு டர்ன் பண்ணுற டர்ன் வந்துடுச்சு. ஸ்பீட் லிமிட் 65. எல்கோ டிஸ்கவரே பண்ணிட்டோம், பரவாயில்ல. இருந்தாலும் உள்ளே போயிட்டு கென்வர்த் டீலரை டிஸ்கவர் பண்ணிவிட்டு அப்படியே ஜாயின் பண்ணிவிடும். சிட்டிக்குள்ளே போகிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும், அதெல்லாம் பார்க்க முடியாது. இல்லை, எவ்வளோ அன்லாக்கபிள்ஸ் வந்து நம்ம அன்லாக் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. இந்த பாருங்களேன், ஸ்டார்டிங்கில் புஷ் பண்ணுறது கஷ்டப்படுது வண்டி. என்ட்ரிங் எல்கோ, லெஃப்ட்லேயே போய்க்கிறேன். ஓகே, கென்வர்த் ஃபேக்ட்ரியில் டிஸ்கவர் பண்ணியாச்சு. சூப்பர், இதுக்கு தான் உள்ளே வந்தோம். ஏ போங்கடா, ஏண்டா சிக்னல் போட்டுருக்கான் இப்போ தான். ஓ, அவனுக்கு சிக்னல் போட்டிருந்தானுங்க, ஆனால் அந்த ஆப்போசிட் லேனில் வந்துட்டே இருந்ததுனால அவன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே, புரியுது. எல்லாம் நிவாடாவில் வந்து பார்த்தீங்கன்னா கசினோ தான் அதிகமாக இருக்குது. சான் சோலா கசினோ போட்டுட்டாங்க. அப்படியே கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு எல்லோரும் போட்டவங்க போனதுக்கப்புறம் ஓகே ஸ்டாப் பண்ணிட்டான். தேங்க்யூ. பெரிய ட்ரக்கை பார்த்தோன்னே ஸ்டாப் பண்ணிடுறானு. கசினோ எவ்வளோ கார் பாருங்கள், எல்லாம் உள்ளே குடிச்சிக்கிட்டு சூதாட்டிகிட்டு இருக்கானுங்க. ஓகே, இது ஏதோ ட்ரெய்லர் பார்க்கிங் ஏரியா கம்பெனி போல். நிறைய ட்ரெய்லர் நிற்கிது, வால்பர் ட்ரெய்லர்ஸு. எவ்வளோ ஸ்பீட் லிமிட்? 30. நான் பாட்டு 35 மேலே போயிட்டுருக்கேன். ஸோ சிட்டிக்குள்ளே உள்ளே என்ட்ரானா இதான் பிரச்சனை. ஸ்பீட் லிமிட்குள்ளே போகணும், நிறைய டிராஃபிக் சிக்னல்ஸ் இருக்கும், அதை தாண்டி போகணும், அதுதான் ஒரு பிரச்சனை. பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வேறு வழி கிடையாது. நம்ம அன்லாக்கபிள்ஸ் அன்லாக் பண்ணால் தான் நம்ம பக்கத்தில் இருக்கிற டக்குன்னு போய் ட்ரக்கை மாற்றுறதுக்கோ, அப்புறம் வந்து ஜாபை ரெக்யூட் பண்ணுறதுக்கு ஆள் யூஸ் பண்ணுறதுக்கோ எல்லாம் வந்து அன்லாக் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ அதுக்காக நம்ம டைம் எடுத்து தான் ஆகணும். 30 ஸ்பீட் லிமிட்டு, ஆனால் 35ல் போயிட்டுருக்கேன். ஓகே, ஒரு லெஃப்ட்டு தான், அதுக்கப்புறம் ஹைவே ஜாயின் பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். ஏறு 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 ஏறு, யாரும் வரல. ஓ, பீட்சன்சன் கம்பெனி. இங்க ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு சிலல அங்க மிஸ் பண்ணிருந்தா இங்க போட்டுறலாம் ரைட் போ சீரோ யாரும் வரல லெஃப்ட் எடுத்துற வேண்டியதுதான் ஓகே அடுத்து ஹைவே ஜாயின் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் ஓகே சிட்டி லிமிட்ட தாண்டறோம் ஃப்ரீவே என்ட்ரன்ஸ்ல என்டர் பண்றோம் ஓகே தம்பி சீக்கிரம் வாப்பா ப்ளூ கலர் ட்ரக் நான் உள்ள வரும்போது தான் இவ்வளோ பேர் வருவீங்க நல்லா போயிட்டீங்களா இப்போ ஜாயின் பண்ணலாம் ஓகே இப்போ ஸ்பீட் லிமிட் 65 நம்மளும் க்ரூஸ் கண்ட்ரோலை ஆன் பண்ணிக்கிட்டோம் பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க கொஞ்சம் ரியாலிட்டியாக இருக்குது எல்லா பஸ்ஸும் இந்த அப்டேட்டில் வந்து பஸ்ஸில் பஸ்ஸு ஏலாம் சூப்பராக மாற்றிருக்காங்க எல்லாம் வந்து சிட்டி டு சிட்டி இன்டர்சேஞ்சு ட்ராவலு சிட்டி ட்ராவலரு அந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கு ஓகே ஓகே இப்போ கீங்கினோ சவுண்டு கேட்டதில் பேங்க்லேருந்து நம்ம லோன் எடுத்துட்டாங்க ஸோ 88,000 இருக்குது உடனே இது ஜாப் டெலிவரி பண்ணால் 92,000 இருந்துச்சு அதுக்கு மேலே வந்துடும் லோனை முதல்ல அடைக்கணும் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கராஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அதுதான் அப்போ தான் வந்து நம்ம அடுத்த ட்ரக்கு வாங்கி ஆளுங்களை ரெக்ரூட் பண்ணி வேலை செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இன்னும் நம்ம ஸ்மால் கராஜில் தான் இருக்கோம் அதுக்கே 1,80,000 ஆகிடுமா ஸோ அதை முதல்ல அப்டேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு என்னோடய எய்மே வந்து அதை என்னோடய கராஜை வந்து பெருசு பண்ணுறது தான் வேறு எதுவும் கிடையாது ஸோ அதுக்கு தான் இப்போ காசு சேர்த்து வச்சுட்டு வரேன் நடுவில் ஒரு லோன் முடிஞ்சால் வாங்கலாம் வாங்கிட்டு ஒரு ட்ரக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரக்கை வந்து வேலைக்கு ஆளுக்கிட்ட கொடுத்துருவோம் அவன் வச்சு யூஸ் பண்ணட்டும் ஸ்லோவாக போ ஏன் ஸ்பீடாக போகிறேன் ஸோ அடுத்த ஸ்டாப் வின்னமக்கா கொஞ்சம் ஸ்பீடாக போனாலும் வண்டி அப்படி தூக்கிக்குது ஓகே Okay, 65 speed, 80 speed limit. Where? What speed la poran par? Hey, double trailer eduthu pora nee ivlo speed ah poriye naayamada unukku idu adu edho gasoline o edho eduthu poran gallon company la irundhu gas oil ennamo hazard cargo da eduthu poran avane ivlo speed ah poitirukam parunga avladha ஏற்றத்தில் வண்டி அப்படியே ஸ்லோ ஆயிடுச்சு high tunnel. No, Thambi, slow it. You know, pitching to Pona. Tunnel, first tunnel in the game. I பார்க்கிறது என்னடா இவ்ளோ லைட் போட்டு பிரைட்டா இருக்குது இங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க உட்கார்ந்து கதை அடிச்சிட்டு இருக்காங்க நட் ரோட்ல சாரி ஹைவே ஓரமா காரை நிறுத்திட்டு பேசிட்டு இருக்காங்க ஓகே வினமக்கா வந்துடுச்சு ரைட் எடுத்தோம்னா நம்ம Tonapa for a route to Burger. Tonapa straight up on Angor rest area or pedal bunker. Large Winnemucca and Richin Nanakana delivery flag in GPS La Pakaramstra. So, personal work irukanaala continuous ah video poda mudiyala ana daily oru video upload pandren paarenga nariya game vera velaadittu irukken adanal thanaikum oru video idukapra American Truck Simulator eppo varun theriyala munjoriyum koodi sikesa tak takna American Truck Simulator upload panna paakren slow அப்படி இறக்கும் ரொம்ப டேஞ்சரான ரூட்டா இருக்குப்பா ஓகே யாரும் வரல போலாம் சோ வினமக்கா ரீச் ஆயிட்டோம் Entering Winnemucca discovered Winnemucca Bearburger Winnemucca So Nevada North side or city Thank you ஒரு சின்ன சிட்டின்னு சொல்ல முடியாது டவுன் அவ்வளவுதான் சின்ன டவுன் இது சின்ன டவுன் தான் இது ஓகே Bituman reach I don't bituman again. Indoor casino. Other San Sola Casino. The whole casino spa in Nevada La Fulla. Okay. Deliver Pondra Adam, Bangarumur, trailer park Pondra. ரொம்ப சின்னதா இருக்கு சரி ட்ரை பண்ணி பாப்போம் அது வர பாருங்க எங்க எடுத்து சொல்லிருக்கான் இந்த இடத்துல டிராப் பண்ண சொல்லிருக்கான் அது பச்சை கலர் டாங்க் பக்கத்துல சரி ட்ரை பண்ணுவோம் கன்ஃபர்ம் ஓகே ஃபர்ஸ்ட் கரெக்ட்டா ஐடியா பண்ணனும் First way, update திருப்பிடுவோம் வண்டியை திருப்பிட்டு வெளிய போய்ட்டு அப்படியே வெளிய இருந்து உள்ள ரிவர்ஸ்ல வர வேண்டியதுதான் ஓகே ஓகே ஸ்ட்ரைட் பண்ணியாச்சு. ஓ வெளிய போயிடு. அப்படியே ரிவர்ஸ் எடுத்து கரெக்ட்டா கொண்டு போய் விட வேண்டியது. ஓகே பொறுமையா பொறுமையா பொறுமையா. இது வந்து லோ பட் ட்ரைலர், எவ்வளோ லோவாக இருக்குது பாருங்க ட்ரைலரு. ஓகே உள்ளே போயிட்டு சாரி ஃப்ரண்ட்டில் போயிட்டு ஓகே ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு அப்படியே ரிவர்ஸ் எடுத்து விட வேண்டியதுதான். இன்னும் அந்த பக்கம் இருக்குது. ஃபுல்லாக உடச்சி ஓகே இப்போ ஸ்ட்ரைட் பண்ணணும். அவ்வளோதான் சூப்பர். ஓகே எல்லா லைட்டில் எல்லாம் போட்டோன்னா ஆஃப் பண்ணிவிட்டு இன்ஜின் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு ட்ரெய்லர் அன்கப்பிள் பண்ண டீகப்பிள் பண்ண வேண்டியதுதான். எவ்வளோ வந்துருக்கு 4 hours 15 minutes எடுத்துக்கிட்டோம் டைம் நம்ம. ஏன்னா நம்ம உள்ளெல்லாம் போய் சுற்றிட்டு வந்தால் இவ்வளோ டைம் ஆகிடுச்சு. பக்கத்தில் பேஸ் ரிவார்ட் வந்து 201 miles வந்து 6,669 டாலர்ஸு 325 XP. ப்ரொஃபஷனல் போனஸ் 11,7 வந்து ப்ளஸ் $382. ஸோ ட்ரெய்லர் மெனுவிங் போனஸு பார்க் பண்ணது எல்லாமே சேர்ந்து ப்ளஸ் $40 XP. ஸோ டோட்டலாக வந்து $6,451 ப்ளஸ் $365 XP. லெவல் 7க்கு கொஞ்சம் வந்துருக்கேன், இன்னும் இருக்குது லெவல் 8 போகிறதுக்கு. ஓகே அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக மேப் பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற ரெஸ்ட் ஸ்டாப் இது ஒன்று தான், அங்கே போகணும். ஸோ அது நான் வந்து ஆஃப் கேமரா ஆஃப் ரெக்கார்டிங் நான் போய்க்கிறேன். இப்போது நீங்கள் வெளியே போயிட்டு வண்டியை ஃபஸ்ட்டு பார்க் பண்ணிவிட்டு ஓகே ஓகே கைஸ் ஒன்றும் இல்லை. நான் அடுத்த எபிசோடு இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நான் ரெஸ்ட் எடுத்துடுவேன். இந்த இது நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு பண்ணல, ரெக்கார்ட் பண்ண ஆஃப் ரெக்கார்டில் வந்து நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த எபிசோடில் வந்து இது வரைக்கும் தான். ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு எல்லோரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எதனா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபேஸ்புக்கும் ட்விட்டரும் இருக்குது, லிங்க் இருக்குது. அதையும் செலக்ட் பண்ணி அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வர அப்டேட் வந்து அதில் வரும். ஸோ உங்களை அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். அடுத்த எபிசோடில் வந்து நம்ம ரெஸ்ட் ஏரியாவிலேருந்து, அதாவது நான் போய்ட்டு ரெக்கார்ட் ஆஃப் ரெக்கார்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து நம்ம ஆரம்பிப்போம். அடுத்து எங்கே போகலான்ட்டு மேக்ஸிமம் நான் வந்து ஓரிகானும் வாஷிங்டன் போகலான்னு இருக்கேன். ஏன்னா நிறைய சிட்டிஸ் இருக்குது, நிறைய விஷயம் இங்கே இருக்குது. ஸோ அப்படியே நார்த்துக்கு தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ஸோ கைஸ் எல்லோரும் பத்திரமா இருங்க. உங்கள் எல்லோரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Be safe. Bye guys.